வெல்கம் டு அச்சம்மாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பிஸ்கட் பேடா தாங்க பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ரெண்டு பிஸ்கட்டில் பண்ண போகிறேன். ஒரு அஞ்சு நிமிஷம் போதும், அடுப்பே யூஸ் பண்ணாமல் சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடும். அதுக்கு நான் இங்கே போர்பான் பிஸ்கட்டும் மேரிகோல்ட் பிஸ்கட்டும் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரே பிஸ்கட்டில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 போர்பான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஓரியோ பிஸ்கட், உங்களுக்கு விருப்பமான எந்த பிஸ்கட் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த போர்பான் பிஸ்கட்டை நம்ம நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த போர்பான் பிஸ்கட்டை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திப்போம். இப்போ வந்து அதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மேரிகோல்ட் பிஸ்கட்டும் ஒரு 10 பிஸ்கட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நைஸாக பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த மேரிகோல்ட் பிஸ்கட்டையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு பிஸ்கட் பவுடர்லேயுமே 2 ஸ்பூனுக்கு பால் பவுடர் சேர்த்திக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு சேர்த்துணும் அவசியம் கிடையாது. கொஞ்சம் அந்த இனிப்பு தூக்கி கொடுக்கும் அதுக்காகத்தான். உங்களுக்கு வந்து சப்போஸ் ஏலக்காய் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த பிஸ்கட் அடிக்கும் பொழுதே ஒவ்வொரு ஏலக்காய் போட்டு அடிச்சுக்கோங்க. நான் வந்து ஏலக்காய் போடல, அந்த பிஸ்கட்டோட ஃப்ளேவர்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக நான் வந்து ஏலக்காய் சேர்க்கலை. பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மேரிகோல்ட் பிஸ்கட் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நான் ஒரு பிஞ்சுக்கு ஃபுட் கலர் பிங்க் கலர் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நான் அது ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக தான் இது சேர்க்குறேன். இது கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு நீங்கள் எடுத்தோன்னே அப்படியே ஊற்றிடாதீங்க, ஒரு 3-4 ஸ்பூன் தான் தேவைப்படும் பால். அதனால் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கிட்டா போதும். பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்க்குறேன். நம்ம வந்துட்டு இது நல்லா ஒரு ஸ்வீட்டாக பண்ணுறோம் இல்லையா, இது தீபாவளி ஸ்வீட்டாக கூட நம்ம பண்ணலாம். அதனால் வந்து நெய் சேர்த்துக்கிட்டாலும் தப்பில்லை. இதுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஸ்கட் பால் இது ரெண்டு தான் உங்களுக்கு வந்து மெயின், மற்ற எல்லாமே வந்துட்டு நீங்கள் ஆப்ஷனலாக சேர்த்துக்கிட்டா போதும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுலேயும் வந்துட்டு இது வந்து ஆல்ரெடி நமக்கு நல்லா டார்க் ப்ரௌனாக இருக்கும், அதனால் எந்த கலரும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. பால் ஊற்றி இதை பிசைஞ்சிக்கிட்டா போதும். பாருங்கள் இது ஆல்ரெடி வந்து நமக்கு இது க்ரீம் பிஸ்கட் அப்படிங்கிறனால ரொம்ப ரொம்ப கம்மியாக ஊற்றினா போதும். இப்போவே பாருங்கள் ஒரு 2 ஸ்பூனுக்கே வந்து நல்லா பிசு பிசுன்னு பிடிக்கும். நல்லா அமுத்தி அமுத்தி பிசைஞ்சா உங்களுக்கு 2-3 ஸ்பூனே போதும். பாருங்க இப்போ நம்ம 2 பிஸ்கட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இது ரெண்டுலேயுமே வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சப்போஸ் ஒரே பிஸ்கட்டில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பெரிய பால்ஸாக எடுத்து நீங்கள் பேடா மாதிரி போட்டுக்கலாம். நான் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு வந்துட்டு அது ரெண்டையும் வந்துட்டு பால்ஸ் போட்டு வச்சுக்க போகிறேன். நான் ரெண்டு பால்ஸ் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள் நம்மளோட 2 பால்ஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது ரெண்டையும் ஒன்று சேர்க்குறக்கு இந்த 2 பால்ஸும் எடுத்து இப்படி பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் ஒரு கலர் போதும்னா நீங்கள் ஒரு கலர்லேயே பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம வந்து பால்ஸ் பண்ணிடலாம். நம்ம எப்படி ஒரு பாலை பண்ணுவோமோ அது மாதிரி ரெண்டையும் சேர்த்து பண்ணால் போதும். பாருங்கள் ரெண்டையும் ஒன்று சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து கையில் கொஞ்சமாக நெய் ஏதாச்சும் தடவிட்டு மெதுவாக ப்ரெஸ் பண்ணிடலாம். பேடா மாதிரி மெதுவாக ப்ரெஸ் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு சென்டரில் உங்களுக்கு எந்த நட்ஸ் வச்சு நீங்கள் கார்னிஷிங் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த நட்ஸ் வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துடலாம். பாருங்க எல்லாமே ஷேப் பண்ணியாச்சு. சூப்பரான பிஸ்கட் பேடா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.